வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதி. குரு பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பயிற்சியை பற்றி கும்பராசி அன்பர்களுக்கு ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம். 7.5 சனியின் பிடியில் 2 வருட காலமாக கும்பராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். 7.5 சனி பிடியில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு குபேர யோகம் ஏற்படுவது ஒரு 50 காலத்திற்கு பிறகுதான் இப்படி ஏற்படுகிறது. அதாவது 7.5 சனி நடக்கும் பொழுது குருபுவன் வந்து குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிகவும் அரிதான ஒன்று. அந்த யோகம் வந்து கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு பிறகு கிடைக்கின்றது. மாபெரும் கோடீஸ்வர யோகம். இந்த யோகத்திலிருந்து திருமணம் செய்யலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அசையா சொத்துக்கள் வாங்கலாம். அனைத்து சௌபாக்கியங்களையும் கொடுப்பதற்காக குருபுவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குடும்பத்தில் குறையில்லாத அனைத்து விஷயங்களையுமே நிறையாக செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகிறார். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காணொலி ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிங்க. கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3 பாதம் 4 பாதமும், சதய நட்சத்திரம் 4 பாதமும், போரட்டாதி நட்சத்திரம் 1 பாதம் 2 பாதம் 3 பாதம் என்று மொத்தம் 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்களுடைய ஆளுமையில் கும்பராசி அமைந்திருக்கின்றது. கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த 2 2020 வருடம் முதல் ராசி அதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்து 7.5 சனியின் பிடியில் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு மனிதனுக்கு 3 சுற்றாக 7.5 சனி நடக்கும். முதல் சுற்று நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு சாதகமாகத்தான் இருக்கும். 3 சுற்று 7.5 சனி நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளைக்கும் தந்தைக்கும் ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் 3 சுற்று நடக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 2 சுற்று 7.5 சனி நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு வேலை விஷயங்களில் திருமணங்களில் ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த 2022 வருடம் ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு பிறகு குருவினுடைய பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக வரும். அனைத்து விஷயங்களும் அனைத்து சௌபாக்கியங்களும் குருவினுடைய அருளால் கிடைக்கும். குரு பகவான் அமரும் வீட்டை விட குரு பார்வைக்குத்தான் கோடி புண்ணியம் என்று முன்னோர்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குருவினுடைய 3 பார்வைகளால் 3 ராசிகளை பார்க்கப் போகிறார். அந்த 3 ராசிகளும் மாபெரும் யோகம் நல்ல வளர்ச்சி பெறப்போகிறது. அந்த 3 வீடுகளில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் தீரும். அனைத்து வகையிலும் ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். அதாவது குருபுவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும், வண்டி வாகனங்கள் கிடைக்கும், அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு அரசு உயர் பதவிகள் கிடைக்கும், அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசு வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும், புதிய தொழில் புதிய வேலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமையான சூழ்நிலைகள் இருக்கும், பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் தீர்ந்து ஒரு அந்யோன்யம் ஒரு அனுசரணை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை குருபகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து ஏற்படுத்துவார். குருபகவான் குடும்பஸ்தானமான மீனராசியிலிருந்து தன்னுடைய 5 பார்வையால் கடகராசியை பார்க்கப் போகிறார். கடகராசி என்பது கும்பராசி என்பவர்களுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கடகராசியை குருபகவான் தன்னுடைய 5 பார்வையால் பார்க்கும் பொழுது எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் தீர்ந்துவிடும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும், சொந்த பந்த உறவுகளிடம் இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் தீரும், ஒரு அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று இருந்த ஒரு சில அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும், மீண்டும் கோர்ட்டு படி ஏறாதக்கூடிய ஒரு சூழ்நிலையை குருபகவான் ஏற்படுத்தி விடுவார். அனைத்து விஷயங்களிலும் குருபகவான் 6 வீட்டை பார்வை செய்யும் பொழுது கும்பராசி என்பவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் நல்ல பலன்களை ஏற்படப் போகிறது. எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கட்டிவிடுவீர்கள், அதற்குண்டான வருமானங்கள் உங்கள் கையில் வரும். அதாவது வேலை தொழில் நன்றாக இருந்தால்தான் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை நன்றாக அமையும்,
தொழில் நன்றாக அமையும், வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும், தொழிலில் இருந்த நஷ்ட கணக்கு எல்லாம் தீர்ந்து ஒரு லாப கணக்குகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லலாம் என்று காத்து கொண்டிருந்த அன்பர்களுக்கும் வெளியிடம் வெளிநாடுகள் சென்று அங்கே நல்ல வேலை நல்ல தொழில்கள் செய்து கை நிறையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. குருபகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து ஆறாம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது அனைத்து தடை தாமத நிலைகளும் தீர்ந்து அனைத்து வெற்றிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கும்பராசி என்பவர்களுக்கு குருபகவான் ஏற்படுத்துவார். குருவனுடைய ஏழாம் பார்வை என்பது கன்னிராசியை பார்வை செய்கிறார். கன்னிராசி என்பது கும்பராசி என்பவர்களுக்கு அஷ்டமஸ்தானம், அதாவது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆயுள் மிக நீண்ட ஆயுளாக இருக்கும். வெளிநாடு வேலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய என்பவர்களுக்கு உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உயர்ந்த தொழில் நல்ல சம்பளம் கை நிறையாக வாங்கி உங்கள் குடும்ப தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை குருவனுடைய ஏழாம் பார்வை மீனராசியை பார்க்கும் பொழுது அஷ்டமஸ்தானத்தை பார்வை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படும். இதுவரை தொழில் இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை, எல்லாமே கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த குருவனுடைய பயிற்சியாக உங்களுடைய வேலை சிறப்பாக இருக்கும், அனைத்து குடும்ப பிரச்சனைகளும் தீரும். அதாவது கையில் பணம் வந்தாலே அனைத்து பிரச்சனைகளும் ஒரு 50% தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும், அதற்குண்டான வேலைகளை தொடங்கி சிறந்த தொழில் செய்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை குருவனுடைய ஒன்பதாம் பார்வை என்பது தொழில் ஸ்தானமான விருச்சிகராசியை பார்வை செய்கிறார். அனைத்து வகையிலும் தொழில் மேன்மை பெற்று வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது. 50 காலத்திற்கு பிறகு குருவினுடைய நிலை சிறப்பாக இருக்கின்றது. அதாவது 7.5 நாட்டு சனியிலும் இந்த மாதிரி ஒரு குபேர யோகம் ஏற்படுவது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் யோக பலனாகத்தான் இந்த வருடத்தில் இப்படி அமைகின்றது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான திசா புத்திகள் நடந்தாலும் சந்திர திசையை சந்திர புத்தியை தவிர மற்ற திசா புத்திகள் எது நடந்தாலும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சந்திர புத்தி நடந்தால் மட்டும்தான் ஒரு யோகம் இல்லாத பலன்களை, ஒரு சில சண்டை சச்சரவு அடிதடி சண்டை என்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திர திசை நடக்கும் பொழுது தான் ஏற்படுத்துவார். மற்றபடி அனைத்து திசா புத்திகளும் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். சுய ஜாதகத்தில் திசா புத்திகளே சரியில்லை என்றாலும் கோச்சாரத்தில் நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இந்த காலகட்டத்தில் வாரி வழங்கி உங்களை உயர்த்தப் போகிறார்கள். 7.5 நாட்டு சனியிலும் மாபெரும் குபேர கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு அமைவது என்பது மகாபாக்கியம். இந்த 2022 வருடம் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுகிறது. 2022 வருடத்தில் கும்பராசி என்பவர்கள் மகா கோடீஸ்வர யோகம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்பது கோச்சாரத்தில் உலாவி கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்கின்றது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கோடீஸ்வர யோகம் பெற்று அனைத்து வகையிலும் நன்றாக வாழப்போகிறீர்கள் என்பது உண்மை. ஜோதிடம் சம்பந்தமாக அனைத்து பதிவுகளும் நமது சேனலில் பதிவிட்டு வருகிறோம். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.